ஐபிசி தமிழா டொரண்டோ 2019 June 29 மறந்துடாது. நாங்கள்
சுதந்திரங்கள் பெறுவதற்காக, நிலைநாட்டுவதற்காக, கல்முனையினுடைய ஒற்றுமைக்காக நாங்கள் இந்த போராட்டத்தை தொடர்வோம் என கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். சிலருக்கும் காலை வணக்கம். அஸ்ஸலாமு அன்பின் பணிவு. இன்று இந்த கல்முனை ஐக்கிய சதுரத்தில் கல்முனை மாநகர சபை இருந்தாலும், கல்முனை மாநகர சபை முதல்வராக இருந்தாலும், கல்முனை கௌரவ மாநகர சபை முஸ்லீம் மாநகர சபை உறுப்பினர்களாலும், கல்முனை பள்ளிவாசல் சம்மேளனத்தினாலும், கல்முனை வர்த்தகர் சங்கத்தினாலும், கல்முனை சிவில் அமைப்புகளினாலும், கல்முனை உரமாக்கும் இந்த பிரதேசத்தின் உரமாக்களாலும், பொதுமக்களாலும், புத்திஜீவிகளாலும் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த சத்தியாகிரகமானது பின்வரும் நோக்கங்களை கொண்டது. ஒன்று, காண்டாண்டு காலமாக பல்லாண்டு காலமாக இந்த பூமியிலே தமிழ், முஸ்லீம், இனி கிறிஸ்தவர்கள், பரங்கியர்கள் உட்பட, சிங்களவர்கள் உட்பட, பௌத்தர்கள் அனைத்து மக்களும் வாழ்ந்து வருகின்றார்கள் இன சௌஜன்யத்துடன். இந்த இன சௌஜன்யத்திற்காக இந்த கல்முனை மாநகரம் எல்லோருக்குமே பொதுவாகும். இந்த கல்முனை மாநகரத்தை பிரிக்க வேண்டும் என்று, தனியாக பிரிக்க வேண்டும் என்ற நோக்கிலே ஒரு குழுவினர் ஏற்கனவே ஒரு குழுவினர் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள், உண்ணாவிரதம் இருக்கின்றார்கள். இந்த விடயமானது முழு பூசணிக்காயை சோற்றினுள் மறைக்கின்ற ஒரு விடயமாகும். அதாவது இந்த கல்முனையில் 72% முஸ்லீம்கள் வாழ்கின்றார்கள், 28% ஏனைய சமூகத்தவர்கள் வசிக்கின்றார்கள். இந்த நிலையிலே கல்முனையை பிரிக்க வேண்டும் என்பது நோக்கில் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற போது ஒரு விடயத்தை நான் கவனத்தில் கொண்டு வர விரும்புகின்றேன். இலங்கையில் அதிகாரங்கள் கையளிப்பு சட்டத்தின் மூலமாகவே தான் சட்டத்தின் பிரிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அதற்கான சட்ட வரைமுறைகளும் அடிப்படைகளும் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். முதலாவது, அந்த பிரதேசம் ஒரு பிரதேசம் ஒரு எல்லை நிர்ணய ஆணைக்குழு ஒன்று குறித்த துறைக்கு பொறுப்பான அமைச்சர் அவர்களினால் நியமிக்கப்பட்டு, அந்த அமைச்சர் மூலமாக அந்த ஆணைக்குழுவினுடைய அறிக்கை பெறப்பட வேண்டும். அந்த அறிக்கையிலே எல்லைகள், பிரதேசங்கள் தீர்க்கமாக வரையறை செய்யப்பட வேண்டும். அதன் பின்னர் அந்த அறிக்கையை கொண்டு அந்த பிரதேசத்துக்கு என்ன பெயர் இடுவது என ஒரு பெயர் ஒன்று இடப்பட வேண்டும். இங்கு இவ்வாறான சூழ்நிலையில் கல்முனையில் இந்த விடயங்கள் எதுவும் மேற்கொள்ளப்படாமல் ஒரு சட்டபூர்வமாக மற்ற ரீதியில் ஒரு பிரதேச சபை ஒன்று உருவாக்குவது என்பது ஒரு சட்டத்துக்கு முரணான விடயம் என்பதை தங்களுடைய கவனத்துக்கு நான் தருகின்றேன். பிரதேச செயலகம் உருவாக்க முயற்சிப்பது என்பது எங்களுடைய ஒரு சட்டத்துக்கு முரணான விடயம் என்று கூறுகின்றேன். கடந்த 30 காலமாக இவ்வாறு ஒரு உப பிரதேச செயலகமானது தனியான கட்டடத்தில் தனியான ஒரு பிரதேச செயலாளரின் கீழ், ஒரு தனியான ஒரு உத்தியோகஸ்தர் பட்டாளத்தின் கீழ் சகல வளங்களோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதனை நாங்கள் எந்த விதத்திலும் தொந்தரவு செய்யவில்லை. இந்த விடயம் மூடி மறைக்கப்பட்டு கல்முனையிலே வாழுகின்ற தமிழ் சகோதரர்களுக்கு அநியாயம் அளிக்கப்படுகிறது என்ற கருத்து இன்று உலகத்துக்கு முன்வைக்கப்படுகிறது. நான் உண்மையில் தற்போது சொல்லிக்கொள்ள விரும்புகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், இங்கு அனைத்து விடயங்களும் முஸ்லிம் சகோதரர்களை விட அதிகமான அளவு சகல வளங்களோடும் ஒரு தனியான கட்டடத்திலே இயங்கிக் கொண்டிருப்பது அந்த உப பிரதேச செயலகம் தான். இந்த உண்மை மறைக்கப்படுகிறது. எனவேதான் இந்த குழு நியமிக்கப்பட்டு அதற்கான எல்லைகள் வரைவிலக்கணம் செய்யப்பட்டு இந்த பிரதேச செயலகம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அனைத்து சமூகங்களுடனும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு இரண்டு சமூகங்களும் ஒரு மேடையிலே இருந்து பேசி ஒற்றுமை கண்டு அதன் பின்னர் தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். அது தவிர இவ்வாறு ஒருதலை பட்சமாக இவ்வாறு உண்ணாவிரதத்தின் மூலமாக எல்லாவற்றையும் இந்த நாட்டிலே சாதிக்க முடியும் என்று சொன்னால், இந்த நாட்டினுடைய சட்டங்கள், இந்த நாட்டில் அமுலில் இருக்கின்ற அனைத்து விடயங்களையும் நாங்கள் கேள்விக்குறியாக்குகின்ற விடயமாக இது முடிந்துவிடும். எனவேதான் இந்த உலகத்துக்கு நாங்கள் கூறுகின்றோம், இந்த கல்முனை பிரிக்கப்பட முடியாது. கல்முனையில் இருக்கின்ற தமிழ் முஸ்லீம் மக்களுடைய ஒற்றுமை பேணப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற குறிக்கோளை நாங்கள் உலகுக்கு எடுத்து கூறுவதற்காகத்தான் இந்த சத்தியாகிரகத்தை நாங்கள் நடத்துகின்றோம். இதனை ஏற்கனவே நீதிமன்றத்தின் கட்டளை மூலம்
அங்கே உண்ணாவிரத போராட்டத்தை நிறுத்த வேண்டும் என அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. இருந்தபோதும் இந்த போலீசார் எந்த விதமான சட்டத்தை ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கான எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. இந்த நிலையிலே தவறான பிரச்சாரங்கள் மக்கள் மத்தியிலே முன்வைக்கப்படுகிறது. அந்த கூட்டத்துக்கு வருகின்ற பார்வையிட வருகின்ற அரசியல்வாதிகள் இனவிரோத கருத்துக்களையும் தவறான பிரச்சாரங்களையும் தப்பான கருத்துக்களையும் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இது நிறுத்தப்பட வேண்டும், உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும், உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதன் அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அதுவரை இந்த சத்தியாகிரக போராட்டம் தொடர்